வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புஷ்பலதா பார்த்திபனின் கதை செண்டு. ஆசிரியர் சு. சமுத்திரம் எழுதிய வாடாமல்லி, பாகம் 2, அத்தியாயம் 40. மேகலையும் சுந்தரம்மாவும் காரை தேடி போனார்கள். ஒரே ஒரு கார்தான், கண்டுபிடிப்பதில் சிரமமில்லை. சுந்தரம்மா தன்னுடைய சேலாலிகளை கண்டுக்காமல் போனாள். தரையில் கால் பாவாமல் நடந்தாள். மேகலை அங்கே கூடிய தனது கோஷ்டிக்கு தாலி கட்டி கொள்ளும்படி சொல்லிவிட்டு காரில் ஏறிக்கொண்டாள். ஜமாத் தலைவியையும் ஏற்றிக்கொண்டாள். கடலூருக்குள் கார் பஜார் பஜாராய் சுற்றியது. அவள் கண்கள் ஒவ்வொரு டாக்டர் போர்டாய் பார்த்தது. சுந்தரம்மா அதை பற்றி கவலைப்படாமல் அர்ஜுனனுக்கும் நாகக்கன்னிகைக்கும் பிறந்த அரவான் கூத்தாண்டவராய் மாறிய புராணத்தை நீட்டி முழக்கி சொல்லிக் கொண்டே இருந்தாள். மகாபாரத போரில் பாண்டவர் வெல்ல வேண்டுமானால் அத்தனை சாமுத்திரிகா லட்சணங்களையும் கொண்ட ஒருவனை பலியிட வேண்டுமென்று சகாதேவன் ஜாதகமாக சொல்லிவிட்டான். இந்த லட்சணங்களைக் கொண்டவர்கள் மூவர், அர்ஜுனன், கிருஷ்ணன், அரவான். இவர்களில் இளிச்சவாயின் கடைசி ஆள். சம்மதித்தான். ஆனால் ஒரு நிபந்தனை போட்டான். காளிக்கு பலியாகும் முன்பு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்றான். எந்த பெண்ணும் இணங்கவில்லை. இறுதியில் கிருஷ்ணனே ஒரு அலியாகி அவனை கட்டிக்கொண்டார். போரில் காளிக்கு அரவான் பருவம் படைக்கப்பட்டான். ஆனால் காளியாத்தா மனமிறங்கி அரவானை ஒற்றைத்தலை உருவமாக்கி அதற்கு உயிரூட்டினாள். அவருக்கு பேர்தான் கூத்தாண்டவர். ஆகையால் எல்லா அலிகளுமே கிருஷ்ண அவதாரங்கள். இந்த கதையை கருத்தோடு சொன்ன சுந்தரம்மா பிறகு சலிப்போடு சொந்த கருத்தை சொன்னாள். இந்த கொல்லையில போற அரவானுக்கு என்ன வந்துட்டது? அவனுக்குதான் புத்தி இல்லனா இந்த கிருஷ்ணனுக்குமா? கிருஷ்ண ஒரு நாள் கூத்துக்கு மீசையை எடுத்துட்டு அழியானா, இந்த அரவானும் ஒரு ராத்திரி ஆசையை தீத்துக்கிட்டான். கடைசியில நாம தான் அம்போன்னு ஆயிட்டோம். மேகலை ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்த அந்த கதையை நயத்தகு நாகரீகம் கருதி புரிதாய் கேட்பது போல் தலையாட்டி கேட்டாள். பிறகு வெறுப்போடு சொன்னாள், கிருஷ்ண கிடக்கா விடு, அவனுக்கு என்ன, பழையபடியும் ஆணாய் மாறிட்டான். டிரைவர், சிதம்பரத்துக்கு வண்டியை விடுப்பா. அந்த கார் சிதம்பரத்தை நோக்கி விரைந்தது. 4 கால் பாய்ச்சலில் பாய்ந்தது. சாலை ஓரமாக இருந்த பல்கலைக்கழகத்தின் பக்கம் அது வந்தபோது அவள் காரை நிற்கச் சொன்னாள். சிறிது தூரம் நடந்தாள். கூட நடக்கப்போன திடீர் தோழியை கையாட்டி தடுத்தபடியே நடந்தாள். அசைவற்று நின்றாள். தோழிக்காரி போய்தான் அவளை உசுப்பிவிட்டாள். காருக்குள் ஏறி கோவில் கோவில் என்றாள். கோவிலுக்கு போனதும் கோபுரத்தை ஒப்புக்கு கும்பிட்டுவிட்டு காரை வீதி வீதியாய் விடச் சொன்னாள். போர்டு போர்டாய் பார்த்தாள். டேவிட் அந்த காலத்தில் சுட்டிக்காட்டிய செமினார் புகழ் சைக்கியாட்ரிஸ்ட் கிடைப்பாரா என்று பார்த்தாள். அங்கே ஒரு பெட்டிக்கடை இருந்தது. அவள் சளைக்கவில்லை. அதே மருந்து கடைக்கு போனாள். டேவிடை பற்றி நேரடியாய் விசாரித்த போது அப்படி ஒருத்தன் இல்லை என்பதும், இப்படிப்பட்ட ஒருத்தி விசாரிக்கிற அளவுக்கு ஒருத்தன் இருந்தால் அவன் பிரிஸ்கிரிப்ஷன்களுக்கு மருந்து கொடுக்கப் போவதில்லை என்பது மாதிரியும் அதே பழைய கடைக்காரர் பழைய சுயம்புவை தெரியாமல் பேசினார். அந்த கார் வெறுமையோடு கூத்தாண்டவர் கோயிலை நோக்கி வந்தது. வழியில் மேகலை தனது வரலாற்றையும் டேவிட் உள்ளிட்ட கதை மாந்தர்களையும் சொன்னாள். கோயில் அருகே வந்ததும் இருவரும் கூத்தாண்டவரின் தேரை பார்த்து ஓடினார்கள். மேகலை கடல் மண்ணில் ஓட முடியாமல் செருப்பை கையில் பிடித்தபடியே ஓடினாள். இருவரும் அந்த மனித கடலில் இரு துளிகளாகி ஒரு குமிழியாகி மறைந்து போனார்கள். மேகலை தேரிலிருக்கும் கூத்தாண்டவரை பார்த்தாள். டேவிடாக தோன்றிய ஒரு உருவத்தை வலுக்கட்டாயமாக விளக்கினாள். தேருக்கு முன்னால் நடக்கும் திருப்போரை பார்த்து காளி வேஷம் போட்டவரும் அரவான் வேஷம் போட்டவரும் கத்தியும் வாளுமாக வேலும் வில்லுமாக போரிடுகிறார்கள். துள்ளித் துள்ளித் தள்ளித் தள்ளி தாம் தூம் என்று குதிக்கிறார்கள். அரவான் காளியின் வாளுக்கு பலியாகாமல் லாவகமாக தலையை வளைக்கிறான். காளியைக் கூட அவன் கொல்லப்போவது போன்ற நிலை. உடனே எல்லா அலி பொண்டாட்டிகளும் கொண்டையிலுள்ள பூக்களை எடுத்து அரவான் மேல் பூப்பூவாய் வீசுகிறார்கள். சபாஷ் போடுகிறார்கள், விசிலடிக்கிறார்கள், வினயமாக ஆடுகிறார்கள். அந்த காலத்து ஆகாய அம்புகள் போல் வான வேடிக்கைகள், இந்த காலத்து அணு ஆயுதங்கள் போல் சிவகாசி வெடிகள். அலிகளின் நாட்டியங்கள், உரிமி மேளம், உள்ளூர் அலிகளின் டேப்புகள், வெளியூர் நீலிமாவின் டோலக்கு, ஒரே சங்கீத கூச்சல். அரவானுக்கு வக்காலத்து, காளிக்கும் காளியாடிக்கும் திட்டுக்கள். அரவான் சாமியாடி வலுவானவர். ஆனாலும் புராண தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு தலையை நீட்டுகிறார். ஒரு பாவ்லா அரிவாள் வெட்டு, அப்படியே தரையில் சாய்கிறார்.
சாராய வாய் கோணுகிறது. அந்த சமயத்தில் தேரிலிருந்த அரவான் தலை வெட்டப்படுகிறது. அத்தனை அலிகளும் அழுது புலம்புகிறார்கள். புருஷனின் தலை துண்டாகி விட்டதைக் கண்டு உடம்பே துண்டாய்ப்போவது போல் மாரடிக்கிறார்கள். கைகளை ஒன்றோடு ஒன்று உரசி வளையல்களை உடைத்துக் கொள்கிறார்கள். கொண்டை விரித்து மலர்ச்சரங்களை பீய்த்து பீய்த்து கசக்கி எறிகிறார்கள். சிலர் ஒருவர் கழுத்தை ஒருவர் பிடித்து அழுகிறார்கள். சொந்த புருஷனை பறிகொடுத்த ஒரு பத்தினி கூட இப்படி அழமாட்டாள். கணவன் போனதால் அனைத்தும் போன ஒரு திக்கற்ற பெண் கூட இப்படி புலம்ப மாட்டாள். உப்புக்கான ஒப்பாரி இல்லை, உப்பில்லா பண்டமாய் போனதற்கான அழுகை. உடம்பில் பட்ட சூடுகளையும் மனதில் பட்ட இழிவுகளையும் நினைத்து நினைத்து ஆற்றாமையில் அழும் அழுகை. கூட்டம் கூட்டமாய் நின்றாலும் தனிமைப்பட்டது போன்ற தாங்கொணா துயரத்தில் அழுகிறார்கள். பொட்டழித்து பூவழித்து தன்னை அழித்துக் கொள்வது போன்ற தலையடிகள், மாரடைப்பு வருவது போன்ற மாரடிப்புகள். அந்த தேர் உருக்குலைந்த அரவானோடு பகல் 11 மணி அளவில் பந்தலடி பக்கம் போகிறது. அங்கே ஒரு கம்பம். அந்த கம்பத்தின் கம்பம் போல் எந்தவித சலனமும் இல்லாமல் ஒரு பூசாரி நிற்கிறார். ஒவ்வொரு அலியும் அவர் முன்னால் போய் நிற்கிறது. அந்த நிச மனிதர் இந்த பொய்ப் பெண்களின் தாலிகளை அறுத்து எறிகிறார். கொஞ்ச நஞ்சமுள்ள பூக்களையும் பறிக்கிறார். மிச்சமீதியான பொட்டுகளை வேர்வை கையால் அழித்து விடுகிறார். மஞ்சள் துண்டு பறிகொடுத்த ஒரு 20 வயதுக்காரி கம்பத்தின் பக்கம் போனாள். கூரை புடவைக்காரி அந்த கம்பத்திலேயே தலையை முட்டி முட்டி ஒப்பாரி வைத்தாள். காகித பூவுன்னு கண்மூடி போனீரோ ஏ ராசாவே, வாடாமல்லின்னு பேசாமல் போனீரோ, நானும் அப்பனுக்கு வேப்பங்காய் அண்ணனுக்கு எட்டிக்காய், ஊருக்கு திருஷ்டியாய் உனக்கு கூட ஓமத்தங்காய். அதுவரை அந்த நிகழ்ச்சிகளை ஒப்புக்கென்று நினைத்து சோகத்தோடும் கம்பீரம் கலையாமலும் நடந்த மேகலை பூசாரி தாலியை பிடிக்கும்போது கையிலேயே மஞ்சள் துண்டை புத்திக் கொண்டு சத்தம் போட்டே டேவிட் டேவிட் என்றாள். எவ்வளோ ஒருத்தி இவள் கை விரல்களை பலவந்தமாக பிரித்து மஞ்சள் கயிற்றை தூக்கி காட்டிய போது அரிவாள் அதை துண்டுபடுத்தியது. இகளை வெறிப்பிடித்தவளாய் எழுந்தாள். பக்கத்தில் கம்பத்தை பிடித்து கட்டி அழுத கூரைப்புடவைக்காரியை இவளும் கட்டி பிடித்துக் கொண்டாள். அவளை அறியாமலே ஓலமிட்டாள். தாள நயத்தோடு ஒப்பாரி போட்டாள். பாடல்கள் அவளை தேடி வந்தன. செடியா முளைச்சிருந்தா பூவா மலர்ந்திருப்பேன், கொடியாய் வளர்ந்திருந்தா கொம்புலே படர்ந்திருப்பேன், நதியாய் பிறந்திருந்தா கடலிலே சேர்ந்திருப்பேன், நண்டாய் பிறந்திருந்தாலும் வலையில விழுந்திருப்பேன், ரெண்டாய் பிறந்ததாலே துண்டுபட்டு நிக்கேனே, சூடுபட்ட மனசும் சொன்னாலும் கேட்கலையே, வீடு போக வேணும்னு வெறிப்பிடித்து துடிக்குதையா. அசந்து போன சுந்தரம்மா மேகலையை தூக்கிவிட்டாள். அவளை சுற்றியும் புலம்பிய டெல்லிக்காரிகளுக்கு ஆறுதல் சொன்னாள். கவலைப்படாதீங்கடி, மனசுல நீண்ட நாளா அடைச்சு வச்சிருந்தது இப்ப உடைச்சிட்டு வந்துட்டு, இதுவும் ஒரு வகையில நல்லதுக்குதா. இனிமே ஒவ்வொரு வருஷமும் கூட்டி வாங்க, இல்லனா இவளோட இருதயம் பலூன் மாதிரி வெடிச்சிடும். நேத்து வந்ததும் வராததுமா சிலர் அன்னதானம் நடத்துறத பார்த்துட்டு அடுத்த வருஷம் நாமும் அப்படி நடத்தணும்னு சொன்னவளா இப்படி அழுகுறது? அழுகிறவள தாண்டி மனுஷி, இல்லாட்டி அமுக்கடி கள்ளி. அவ கதையை என்கிட்டையும் சொன்னா, சொந்த ஊருக்கு அவளை கூட்டிட்டு போங்க, அக்காவை பார்த்தா பித்தம் தெளியும். ஒப்பாரியை விட்டுவிட்டு லேசாய் ஆஸ்வாசப்பட்டு கொண்டிருந்த மேகலை அவர்களை பார்த்து கூரை புடவைக்காரியின் பாட்டையே மீண்டும் ஒப்பாரியாக்கினாள். சிறிது மாற்றி ஓலமிட்டாள். அப்பனுக்கு வெப்பங்காய் அண்ணனுக்கு எட்டிக்காய், தமக்கைக்கு விஷக்காய் தங்கைக்கோ சுண்டைக்காய். அவள் புலம்பலை பார்த்துவிட்டு அத்தனை அலிகளும் புலம்பினார்கள். ஒட்டுமொத்தமாய் ஒப்பாரி வைத்தார்கள். இத்துடன் இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை செண்டு சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.